இருபதாவது ஸ்லோகம் இருபத்தோராது ஸ்லோகம் படிக்க போகிறோம் இங்கே இந்த இருபத்தோராது ஸ்லோகத்துலேருந்து யான்சா தைன்ய தூஷணம் அதாவது தனக்கு வந்து அந்த விஷய சுகத்துக்கோசரம் ஒத்த வந்து எவ்வளோ வந்து கீழே இறங்கிண்டு மற்றவாக்கிட்ட வந்து யாச்சனா பண்ணுற அளவுக்கு தன்னை இறக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறது தான் அடுத்த பத்து ஸ்லோகங்கள் ஸோ இந்த மாதிரி தன்னை வந்து ரொம்ப ஒரு தீன தீனஸ்வபாவத்துக்கு இறங்கி போகிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த விஷய போகத்தை ஒரு மனுஷனானவன் விட்டுடணும் அப்படிங்கிறத இந்த அடுத்த வர பத்து ஸ்லோகத்தில் நம்ம பர்திரு சொல்ல போகிறார் இருபத்தோராவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா தீனா தீனமுகைஹி சதைவ சிசுகைகி ஆகிருஷ்ட ஜீர்ணாம்பரா கிரோஷ் பி நிரன்ன விதுரா திருஷ்யான சேத் கேஹினி யாஞ்சாபங்கபயேன கத்கத கத்கத கலத்ரு திருட்டியத் விலீனாட்சரம் வதேது ஸ்வக் ஜட்டரஸ்யா்த்தே மனஸ்வி புமா அப்படின்றது இந்த ஸ்லோகம் இதில் வந்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு குழந்தை வந்து பசியால் அழ அழருது அந்த பசி எடுத்த குழந்தையானது குழந்தைகள் பசியினால் அழுதுண்டும் ரொம்ப வாடிய முகத்தோட அவ அந்த குழந்தைகள் அப்படி அழறதுனால ரொம்ப வா ரொம்ப என்ன சொல்கிறது வாடிய முகத்தோடு இருக்கின்ற அந்த அம்மா அம்மாவை வந்து பின்தொடர்ந்து அவளுடைய அந்த கந்த புடவையை இழுக்கிறது அதை பார்த்துட்டும் அந்த குழந்தைகளோட முகமும் வாடி இருக்குது இவளோட முகமும் வாடி இருக்கு அப்படிப்பட்ட அந்த பாரியா அதை அந் அப்படிப்பட்ட ஒரு பாரியாவை வச்சுன்னு இருக்கிற ஒரு மானமுள்ள ஒரு மனுஷன் அதாவது மனஸ்வி புமான் அவன் வந்து அந் அந்த யாச்சகம் குடு அப்படின்னு கேட்டதுக்கு அவனுக்கு வந்து தைரியத்தை வர வச்சுப்பான் இந்த மாதிரி ஒரு கிரகஸ்தி இருந்ததுன்னா ஆனால் தன்னுடைய யாச்சகம் பலிக்காதோ தான் வந்து கேட்டுட்டு அவள் கொடுக்கலை இல்லைனா யாரும் நம்மளை மதி கேவலமாக முட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் அவனுடைய வாயும் குளரும் தழதழுத்து போகும் குரலும் அப்படி இருக்கிற ஒரு மானமுள்ள ஒரு மனுஷன் யாச்சகத்தை செய்வானா செய்யவே மாட்டான் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சரியா ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா தீனாகா தீனமுகைஹி அதாவது க்ருதிதைஹி பசியினால் பீடிக்கப்பட்டவைகளும் அப்புறம் தீனமுகி ரொம்ப வாடிய முகத்தோடு இருக்கின்றவர்களும் அவைகளும் அப்புறம் வந்து குரோஷத் பிகி குரோஷத் பிகி அப்படின்னா ரொம்ப அழுதுன்றிருக்கிற குழந்தைகள் குரோஷத் பிகி ரொம்ப அழுது அழுது கொண்டு இருக்கின்ற சிசுகைகி அந்த குழந்தைகளால் ஆக்ரிஷ்ட ஜீரணாம்பரா ஆக்ருஷ்டம்னா இழுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் ஜீரணம்னா ஜீரணம்னா தீந்து போனதுன்றிருக்கு பல அர்த்தங்கள் இருக்குது இந்த இடத்துல கிழிஞ்சு போனதுங்கிற ஒரு விசீர்ணகாங்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கணும் ஸோ வந்து ஆக்ருஷ்ட ஜீரணாம்பரா இழுக்கப்பட்ட கந்த புடவையை உடையவளும் அந்த தீனா மேலும் என்ன அவளும் வாடிய முகத்தோடு இருக்கின்றாள் அப்படிப்பட்டவளான அந்த கேஹினி அந்த அந்த கிருஹிணி என்ன ஓ அப்படின்னா திருஷ்யா நச்சேது இவனுடைய கண்ணில் படாமல் இருந்தாள்னா அதாவது குழந்தைகளுக்கு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அதனால் பசியினால் அழர்ந்து அவைகளுடைய முகங்கள் வாடின்ருக்கு அதை பார்த்த இவளுடைய முகமும் வாடின்ருக்கு ஆனால் இவ வந்து இந்த ஸ்திரீயானவள் இந்த கேஹினி இந்த கிருஹிணி ஆனவள் இவனை பார்க்காமல் இருந்தால்னா திருஷ்யா நச்சேத்து பார்க்காமல் இருந்தால்னா கண்ணில் படாமல் இருந்தால் மனஸ்வி ஒரு மானமுள்ளவ கஹ புமான் எந்த மனிதனானவன் ஸ்வ தக்த ஜட்டரஸ்யார்த்தே யாச்சனா பங்க பயேன கத்கத கத் கத்கத கலத் விலீன அக்ஷரம் கோ தேஹி இது ஸோ வந்து இவ பா இவ பார்க்காம இருந்தால் அந்த ஸ்திரீ பார்க்காம இருந்தால்னா ஒரு மனஸ்வி ஒரு மானமுள்ள ககபுமான் எந்த மனுஷனானவன் ஸ்வ தக்த ஜட்டரஸ்யார்த்தே தனது வயிற்றுக்காக தன்னுடைய வயத் வயத்துக்கோசரம் தன்னுடைய வயத்தை திருப்தி பண்ணுறதுக்கோசரம் யாச்சனா பங்கபேன யாசகம் பங்கம் அதுக்கு அந்த யாச்சனாக்கு ஒரு பங்கம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால கத்கதை ரொம்ப தழதழுத்த கலத்தை ரொம்ப நழுவியதும் திருட்டிய ரொம்ப சிதறையுதுமான விலீன ஒரு மறைந்ததுமான அக்ஷரங்கள் அதாவது அது கேட்கும் போதே எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லும் போதே அந்த குரலில் வந்து ஒரு ஒரு தழதழப்பு இருக்கும் அந்த அக்ஷரங்கள் வந்து விலீனம்னா ஸ்பஷ்டமாக இருக்காது ரொம்ப அப்படின்னு எழுப்பா இல்லையா அந்த மாதிரி இருக்கிற அக்ஷரத்தோடு கூறியபடி தேஹி இதி எனக்கு யாச்சகம் கொடு என்று வதையது கக வதையது அவன் எப்படி வந்து யார் வந்து இந்த மாதிரி சொல்லுவாள் யாராலையும் சொல்ல முடியாது அது வந்து அந்த யாச்சனா யாச்சனா அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஒரு கஷ்டகரமான ஒரு விஷயம் ஒரு மானமுள்ள ஒரு மனுஷன் போய் அந்த மாதிரி யாச்ச யாச்சனா பண்றதுக்கு கேட்கறதுக்கு துணிவானா அப்படின்னா வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு கேட்பான் அது போதே எப்படி அப்படின்னா அவனுடைய குரல் அவனுடைய நாக்கு வந்து தழுதழுத்து போய் அக்ஷரங்களுக்கு வந்து ஒரு பிரஷ்டம் வந்து சரியா கேட்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்ற அப்படிப்பட்ட ஒரு யாச்சனாங்கிறது அந்த மாதிரி எப்படி எந்த மாதிரி ஒரு ஸ்திதியாக இருந்தாலும் அந்த யாச்சிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப கேவலம் அப்படிங்கிறத சொல்றார் இந்த ஸ்லோகத்துல இது வந்து ஐ திங்க் புறநானூரா ஏதோ ஒண்ணு சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஈயன இருத்தல் இழிந்தன்று ஈயேன் என்று அதனினும் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று அதனும் கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று அப்படிங்கற ஒரு ஆமா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே அதான் ஈனு கேட்கறதே வந்து ஒரு ஒரு இழிவு அப்படின்னா அது கொடுக்க மாட்டேன்னு சொல்றவா அதோட விட ஒன்றும் இழிவு இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா அபிமத மகாமான கிரந்தி பிரபேத பட்டீயசி குருதர குண கிராமம்போஜ ஸ்புட சந்திரிகா விபுல விலசத் லஜ்ஜாவல்லி விதான குட்டாரிகா ஜட்டர துஷ்பூராயம் கரோதி விடம்பனம் ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த திருப்பி இதே இந்த பத்து ஸ்லோகமும் உங்களுக்கு வந்து யான்சனா யான்சாபத்தி தான் மனிதனுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஷான் வயறுங்கிறது அதை வந்து பூரணம் அதை வந்து பூர்த்தி பண்ண முடியாமல் பல விதத்துலையும் அவன் அவமானப்படுறான் எப்படி அவமானப்படுறாங்கிறத சொல்கிறது தான் இதெல்லாமே அதாவது ஜட்டர பிட்டரையும் துஷ்பூராயம் ஜட்டர பிட்டரியும் அதாவது இந்த பூரணம் பண்ண முடியாத பூரணம்ங்கிறது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கிற அந்த ஜட்டர பிட்டரி பிட்டறினா கூட அந்த ஜட்டரங்கிற ஒரு பிட்டரி இருக்கே அதை வந்து துஷ்பூராயம் ஜட்டர பிட்டரி அதை வந்து சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது கரோத்தி விடம்பரம் மேலும் என்ன அவமானத்தை தான் தருது எப்படி வந்து அவமானத்தை தருது அப்படின்னா அபிமத மகாமான கிரந்தி பிரபேத பட்டியசி என்ன அது வந்து அபிமதம் அப்படின்னா பெரிய ஒரு கௌரவம் அந்த கௌரவத்தையே அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல அதுவே வந்து ஒரு முடிச்சி போலியான் அந்த அபிமதம் வேண்ட அபிமதம் வேண்டப்பட்ட மகாமான பெரிய கிரந்தி கிரந்தின்னா முடிச்சி அந்த முடிச்சியை பிரபேதம் பிளப்பதற்கு பட்டியசி ரொம்ப எக்ஸ்பர்ட் எது அப்படின்னா இந்த யான் சான்றது என்ன ஸோ வந்து அந்த ஒரு ஜான் வயருக்கு வயத்துக்கோசரம் அவன் வந்து தன்னை வந்து எப்படி வேணா இறக்கி இறக்கிப்பான்னு அர்த்தம் ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பெரிய மகா கெளரவம் பெரிய கௌரவமாகிற கிரந்தி அந்த முடிச்சியை பிரபேதம் அதை பிளக்கிறதுக்கு இல்லைன்னா அதை பிரித்து விடுறத்துக்கு ரொம்ப சாமர்த்தியம் உள்ளது எது அப்படின்னா இதுதான் அந்த இந்த இந்த ஜட்டரப்பட்டதி இதுக்கு வந்து அந்த துஷ்பூராயம்னு சொல்கிறாரே அதை பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு காரியத்தில் இறங்கிட்டான் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மகா கௌரவம் மகாமானங்கிற ஒரு கிரந்தியை பிளந்து எடுத்துரும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குருதர குணகிராம அம்போஜ ஸ்புட உஜ்வல சந்திரிகா மேலும் என்னன்னா குருதரம் ரொம்ப கௌரவம் உள்ள குணகிராம சத்குணத்தினுடைய கூட்டமாகிற அதாவது இவனுக்கிட்ட வந்து குருதரா குருதரம்ங்கிறது கௌரவம் விட அதிசயம்னு வச்சுக்கணும் ரொம்ப அதிசயேன ஏ குணகிராமா காம்பீரியம் தைரியம் முதலிய குணங்கள் குணங்களே என்ன அப்படின்னா அம்போஜங்கள் தாமரைகள் அந்த தாமரைக்கு எப்படி வந்து இந்த உஜ்வலமான ஒரு சந்திரிக்கை ஒரு சந்திரன் வந்தப்புறம் அந்த அந்த தாமரைக்கு வந்து அழிவுதான் சூரியோதயமானவனே தாமரை வந்து மலரும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு லோகோக்தி சந்திரன் வந்தவொடனே வந்து உங்களுக்கு தாமரை வந்து வாடி போயிடும் சரியா ஸோ அதே மாதிரி இந்த குருதரம் அப்படிங்கிறது ரொம்ப கௌரவமுள்ள குணகிராமம் சத்குணத்தினுடைய கூட்டங்கள் சத்குணங்கிறது என்ன அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கிற காம்பீரியம் தைரியம் முதலிய குணங்கள் அந்த குணங்களனுடைய குணானாம் கணக குணகணாக அந்த குணங்களனுடைய கணங்கள் அந்த குணங்களனுடைய கணங்களே தேயவ என்ன அம்போஜானி அந்த அம்போஜங்கள் என்னன்னா தேஷாம் ஸ்புட்டம் எதா தா உஜ்ஜந்திரிகா பூர்ண பூர்ணிமா தத் கௌமுதீ தங்கோச்சேத்துபூதா இத்தர்த்த ஸோ வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு விரிந்த தாமரையானது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இருக்கிற உஜ்வலமாக இருக்கின்ற ரொம்ப அதிகமாக பிரகாஷ பிரகாசத்தோடு இருக்கின்ற ஸ்புட்டம்னா ரொம்ப தெளிவு கிளியராக இருக்கிற உஜ்வலம் அப்படின்னா அதிகமாக பிரகாசிக்கின்ற சந்திரிகா சந்திரிகாங்கிறது நில ஒளி அந்த நிலவொளியை அந்த நிலவொளி நில ஒளி வந்து எப்படி வந்து இந்த அம்போஜ ரூபமாக இருக்கிற அம்போஜத்தை வந்து எப்படி சுருக்கிடுமோ அதே மாதிரி இந்த அம்போஜ ரூபமாக இருக்கிற தயா தைரியம் தாக்சிண்யம் முதலிய குணங்களோட ஒருத்தன் இருக்கான் அவன வந்து எது வந்து ரொம்ப வீக் ஆக்கிடும் இந்த இந்த யான் சாந்த்ரி பிரியதா அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா விபுல விலசத் லஜ்ஜா வல்லி விதான குட்டாரிக்கா மேலும் என்ன அப்படின்னா விபுலம் ரொம்ப விஸ்தாரமாக விலசத்து விளங்குகின்ற அதாவது விலசத்துனாலே ஷைனிங்கிற அர்த்தம் பரிமளிக்கின்ற லஜ்ஜாவல்லி அப்படிங்கிறது என்னென்னா லஜ்ஜைங்கிற ஒரு கொடி அங்கே எப்படி தாமரை ரூபமாக குணங்களை சொன்னாரோ இங்கே வந்து லஜ்ஜாயேவ உங்களுக்கு வந்து லதா நான் லஜ்ஜாவும் ஸ்ரீலிங்கம் லதாவும் ஸ்ரீலிங்கம் ஸோ லஜ்ஜாவல்லிங்கிறது லஜ்ஜையாகிற கொடியையினுடைய விதானம் அந்த சமூகத்திற்கு குட்டாரிக்கா குட்டாரிக்கம்னா அவனுக்கு கோடாலி கோடாலி ஆக்ஸ் போல இருக்குது எது அப்படின்னா ஜட்டா ஜட்டர பி ஜட்டர பிடரி துஷ்பூரா விடம்பலாம் கருதி ஸோ வந்து இந்த இந்த வயத்துக்கோசரம் அந்த அதை வந்து துஷ்பூராயிரம் சிஎம் ஜட்டரபேட்டரி விடம்பனம் குரோதி இந்த மாதிரி அவமானத்தை செஞ்சிரும் அந்த 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 லஜ்ஜா அப்படிங்கிற ஒரு கொடியை அதாவது வெக்கத்தெல்லாம் விட்டுடுவான் அந்த வயத்தை வந்து பூரணம் பண்ணிக்கணும் பூர்த்தி பண்ணிக்கணும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணுங்கிறதுக்காசரம் அவன் வந்து ஹீ லீவ்ஸ் இஸ் பேசிக் இது ஒரு தனக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஈகோன்னு சொல்ல முடியாததை தனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா அதையும் இழந்துருவோம் அந்த லஜ்ஜாவல்லி அப்படிங்கிறது அந்த லஜ்ஜையே ஒரு கொடியை போல எப்படி வந்து ஒரு படர்ந்த கொடியை ஒரு கோடாளிங்கிறது வந்து அழிச்சுடுமோ அதே மாதிரி ஈவனுடைய லஜ்ஜா லஜ்ஜாங்கிறது இங்கே வெட்டம் ஷை அப்படிங்கிற அர்த்தத்தை விட செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லிக்கலாம் அவனுக்குன்னு ஒரு ஸ்வயகௌரவம் கௌரவம் இருக்குது இல்லையா அந்த கௌரவத்தை கௌரவத்தையே போக்கடிச்சிடும் அப்படிப்பட்ட அந்த அந்த ஜட்டரப்பிட்டரி ஜட்டரப்பிட்டரி அதை வந்து எப்படிப்பட்ட ஜட்டரப்பிட்டரி அப்படின்னா துஷ்பூரா இயம் ஜட்டரப்பிட்டரி அதை வந்து சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது எவ்வளோ கொடுத்தாலும் உள்ளே போயிண்டே இருக்கும் இது வந்து நாட் ஒன்லி சாப்பிட்ற விஷயம் ஈவன் அதர்வைஸே ஒருத்தனுடைய ஒரு விஷய சுகத்தை பத்தி தான் பேச்சு ஜாஸ்தி சரியா ஆஹ் இருக்கிற ஒரு மனுஷனானவன் அவன் வந்து பசியால வாடிய வாடி இருந்தாலும் கபாலத்தம் கபாலங்கிறது அவன் கையில் எடுக்கிற அந்த பிக்ஷ பாத்திரம் நீங்கள் அந்த மத்த விலாச பிரச பிரசனத்தில் பார்த்துருப்பேன் கபாலம் அந்த கபாலத்தை தானே காணம்னு அவன் தேடுவான் அந்த கபாலத்தை வந்து கையில் வச்சுண்டு பட்டணம் அதாவது நகரத்துலேயும் காட்டுலேயும் பிக்ஷை எடுத்துட்டு தன்னுடைய தன்னுடைய வயத்தை வந்து வளர்த்துக்கணும் தன்னுடைய வயத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அதுவே வந்து கௌரவம் நினைப்பான் அப்படி வேணால் அவனுடைய வயத்தை வந்து அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பானே ஒழிய தன்னுடைய குடும்பம் தனக்கு சமானமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா தன்னை சேர்ந்த குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடுவில் அவன் வந்து தான் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையோடு இருக்கான் அப்படிங்கிறத காமிச்சிக்க மாட்டான் புரியுதா பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் வாழ்வானே ஒழிய அவனுக்கு சமானமாக இருக்கின்ற ஜனங்களுக்கு மத்தியில் அவனால் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கேங்கிறத காமிச்சிக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் புண்ணே கிராமே வனேவா மகதி ஹி ஆதாய நியாய்விஜ ஹுத ஹுதபுக் தூம தூமிர உபகண்டே துவாரம் துவாரம் பிரவிஷ்ட வரம் உதரதரி பூரணாய மானி ந அனுதினம் ி சனாத்த கர்ப்பம் தீனகர்பம் நியாயகர்பம் அப்படிங்கறது என்னன்னா அதாவது அதாவது நியாய கர்ப்பம் அப்படிங்கிறது சாஸ்திர உக்த பிரகார கர்ப்பிதம் அதில் சொல்லப்பட்டதும் அப்படிப்பட்ட வேதம் சாஸ்திரம் புராணம் அவைகள் கர்ப்பே குக்ஷௌ அவனுடைய குக்ஷியில் யாருக்கு இருக்கோ அவன் தான் கர்ப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதீத அகில வித்யான்னு அர்த்தம் இவன் மாத்திரம் எல்லா சாஸ்திரத்தையும் கற்றுன்னு இருக்கானோ அவன் சாஸ்திரத்தை அதாவது அகில அ அதீத அகில வித்யாக அவர் சாஸ்திரத்தை அனுசரித்து த்விஜ துவிஜ ஹூத ஹூத புக்கு த்விஜ ஹூதம் அப்படின்னாலே பிராமணனால் ஹோமம் செய்யப்பட்ட த்விஜம்னா பிராமணகான்னு அர்த்தம் த்விஜம்ங்கிறதுக்கு யாருக்கு ரெண்டு ஜென்மாவோ அதாவது பூனலுக்கு முன்னாடி ஒன்று சம்ஸ்காரமானப்புறம் இன்னொன்று ஸோ அதா அதனால் த்விஜம்ங்கிறது உங்களுக்கு பிராமணா வைஷ்யா க்ஷத்ரியா இவா மூணு பேருக்கும் பூனல் இருக்குது அதனால மூணு பேருக்குமே த்விஜான் தான் பேரு இந்த இடத்துல த்விஜாங்கிறது உங்களுக்கு பிராமணர்கள் ஸோ த்விஜ ஹுதம் அப்படிங்கிறது பிராமணனால் ஹோமம் செய்யப்பட்ட ஹுத புக்கு அந்த அக்னியினுடைய தூமம் தூமம்ங்கிறது புகை அந்த புகையினால் தூ தூம்ர அப்படிங்கிறது கருப்பாக்கப்பட்ட உபகண்டம் அப்படிங்கிறது ஸ்தலங்கள் எந்தெந்த ஸ்தலங்களை உடைய புண்ணியே புண்ணியமான கிராமே கிராமத்திலோ மகதி பெரிய வனேவா ஒரு காட்டிலோ சிதம் சிதங்கிறது வெள்ளையான பட்டம்ங்கிறது வஸ்திரம் சிதப்பட்டம் அப்படிங்கிறது வெள்ளையான வஸ்திரம் அப்படின்னா அந்த சிதபட்டேன்னு அந்த ஸ்வேத்த வஸ்திரத்தினால சன்னா மறைக்கப்பட்ட மற்றவா யாரும் பார்க்கப்படாதுங்கிறதுனால வெள்ளை வஸ்திரத்தை னால ஆச்சன்னம் மறைக்கப்பட்ட மூடப்பட்ட பாலிம் அந்த அப்படி வந்து பிரதேசத்தை உடைய கபாலிம் அந்த கபாலத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்வேத வஸ்திர வஸ்திரத்தினால மூட இவன் பிச்சை எடுக்கிறது மற்றவாளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால ஸ்வேத வஸ்திர வஸ்திரத்தினால மூடப்பட்ட அந்த கபாலத்தை எடுத்துக்கொண்டு கபாலத்தை ஆதாய அந்த கபாலத்தை எடுத்துக்கொண்டு பிராணைகி சனாதக பிராணகி பிராணனோடு கூடிய மானி ஒரு மானமுள்ள மனிதனானவன் உதர உதரி பூரணாய தன்னுடைய உதரதரி பூரணாய தன்னுடைய ஒரு அந்த வயிறாகிற அந்த ஒரு குழி அதை வந்து நிரப்பும் பொருட்டு என்ன அப்படின்னா க்ஷுதார்த்தக பசியால் வாடி வாடி என்னது ஒவ்வொரு வீடாக துவாரம் துவாரம் ஒவ்வொரு வீடாக அணுதினம் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் பிரவிஷ்டக அவன் வந்து பிரவேசம் செய்வானே வழிய பிரவேசிப்பவன் கூட வரம் அவன் கூட ஓகே துல்லிய குல்லியேஷு சமான குடும்ப அதாவது சமமான அது அது துல்லிய குல்லியேஷு அப்படின்னா தனக்கு சமமான குடும்பஸ்தர்களுக்கு நடுவில் தீனக ஏழையா இருப்பது ந புனக உயர்ந்ததில்லை ஸோ இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம வீடு வீடாது போய் யான்சா பண்ணியான தன்னுடைய ஒரு காரியத்தை சாதிச்சுப்பானே ஒழிய மற்ற ஜனங்களுக்கு நடுவில் தான் ஏழையாக இருப்பாங்கிறத அவன் காமிச்சிக்கவே மாட்டான் அந்த உதர பூர்த்திக்கோசரம் அவன் என்னெல்லாம் பண்ண மாட்டான் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் துல்லிய குலேஷு தீனக அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா அதாவது பந்து மத்தியே யான்சா தைன்ய நீச்ச ஜீவனாது வரம் பிக்ஷாண்ணேன பிராணதாரம் அதாவது பந்துக்களுக்கு மத்திய யான்சாங்கிறது பிச்சை எடுக்கிறத விட இந்த மாதிரி பிக்ஷானம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா அதை விட ஸோ தட் இஸ் பெட்டர் தன் திஸ் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுற ஸோ அப்போ கூட நீ யாஞ்சாவுக்கு போகாதேங்கிற ம் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் கங்கா தரங்க கணசீகர சீதலானி வித்யா தராஷித சாரு ஷிலாத்தனானி ஸ்தானானி கிம் ஹிமவத்த பிரளயங்கதானி எத்து எத்து ச அவமான பரபிண்ட ரதாக மனுஷியாக ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா அதாவது எதுக்கு வந்து மனுஷாலாம் வந்து ஹிமாலயம் பக்கம் போய் செட்டில் ஆகாமல் இங்கே இன்னும் ஜீவனத்தை வந்து நடத்திட்டுருக்கா ஹிமாலயம் பக்கம் போய் செட்டில் ஆயிட்டானா ரொம்ப ஒரு கௌரவத்தோட ஜீவனத்தை செய்யலாம் ஏன்னா இந்த ஒரு பத்து ஸ்லோகமே வந்து நமக்கு வந்து அந்த யாஞ்சா தூஷணம் அந்த எப்படி வந்து யாச்சனா பண்ணி ஜீவனம் நடத்தினா எவ்வளவு ஒரு ப பரசனுக்கு கஷ்டங்கிறத பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம் இங்க சோ அத வந்து சொல்ற கங்கா ஜலத்தினால் ரொம்ப வந்து சீத்தலமாக்கம் சீத்தலம்னா குளுமையாக்கப்பட்டவைகளும் அப்புறம் பெரிய பெரிய வித்தியாதாரர்களால் வசிக்கப்பட்டவைகளுமான ஹிமாலய பிரதேசங்கள்ல உள்ள அந்த சிலாத்தலங்கள் எல்லாம் மறந்து போச்சோ அதெல்லாம் விட்டுட்டு அந்த அந்த மாதிரி ஒரு கௌரவத்தோடு அங்கே போய் வசிச்சுட்டு இருந்தா கங்காஜலத்தினால குளிமையாக்கப்பட்ட அந்த பிரதேசங்கள்ல வாசம் செஞ்சுட்டா இங்க வந்து பராண்ணம் இன்னொருத்தர் சாப்பிட்டதை மீதிய ஆர் இன்னொருத்தர் கை இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி நடக்க நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அவமானத்துக்கு உள்பட மாட்டார்கள் மனித மனிதர்கள் இதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஹிமாலயத்தை ஹிமாலயத்தில் போய் கௌரவமாக தன்னுடைய ஜீவனத்தை செய்யாமல் ஏன் இங்கே மாதிரி இங்கே இருந்துன்னு கஷ்டப்பட்டுருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சரியா ஸோ கங்கா கங்கையினுடைய தரங்கம்னா அவங்களுக்கு அலைகள் ஸோ அந்த கங்கையினுடைய அலையின் கண கண சீக்கர அதனுடைய திவிழம் ஒரு என்ன சொல்கிறது அந்த 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 அலையினுடைய திவிழங்கள் அவ அதனால் அவ அவைகளினால் சீதலானி குளுமையாக்கப்பட்டவைகளும் வித்தியாதர வித்தியாதரர்களால் அத்தியூஷித அத்தியூஷித வசிக்கப்பட்ட சாரு ரொம்ப அழகிய ஷிலாதலானி சிலம் ஷிலா அப்படின்னாலே கல் அங்கே இருக்கிற கற்கள்லாம் வந்து என்ன பல பல வித்தியாதரர்கள்னால் பலவிதமான சன்னியாசிகள் யோகிகள் அவளால் உட்காரப்பட்டு அங்கே உட்காந்து அவள் எல்லோரும் தபஸ் பண்ணியிருப்பாள் மெடிடேட் பண்ணியிருப்பாள் அந்த மாதிரி வசிக்கப்பட்ட சாரு ரொம்ப அழகிய ஷிலா அந்த கல் பிரதேசங்களை உடைய ஹிமவத்தகா இது எல்லாமே அந்த ஹிமாலயத்துக்கு அப்ஜெக்டிவாக போகிறது சரியா அப்படி இருக்கின்ற அந்த கங்கையினுடைய அலை அலை அதோட அதனுடைய துளிகள் அந்த அவைகளினால் சீதளமாத்தப்பட்ட அந்த ஷில்தலாணி மேலும் என்ன அங்கே வந்து பலவிதமான யோகிகளும் சன்னியாசிகளும் அந்த ஷிலா அந்த கற்கள் மேல் அந்த ராக்ஸ் மேலே உட்காந்துன்னு தபஸ் பண்ணியிருக்கா அப்படி இருக்கிற அந்த ஹிமவதக அந்த ஹிமா ஹிமா ஹிமாலய பருவத்தினுடைய ஸ்தானானி இடங்கள் என்ன பிரளயங்கதானி கொஸ்டின் மாதிரி கேட்குறார் பிரளயங்கதா நிக்கும்ங்கிற மாதிரி அவைகள் வந்து என்ன பிரளயத்தை அடைந்து விட்டதா மறைந்து விட்டனவா எது ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா எது மனுஷியாக இந்த மனிதர்கள் சாவமான அவமானத்தோடு கூடிய பரபிண்ட ரதாகா பரபிண்டம் அப்படின்னா பிறர்னுடைய அன்னத்தில் சாப்பாட்டுல ரதாகா ரதானாலே ஆசை ஆசை உள்ள உள்ளவர்களாக இருக்கிறார்களே இந்த மனுஷியாக அதாவது பரபிண்டன ரதாக அப்படின்னா மற்றவாளனுடைய சாப்பாட்டில் ஆசைங்கிறத விட மற்றவா என்ன கொடுப்பா அவ கிட்டேந்து நமக்கு என்ன கிடைக்கும் என்ன ஆதாயம் கிடைக்கும் எப்படி வந்து நம்ம யான்சா பண்ணால் யா பண்ணால் நம்ம அவளை வேண்டி கேட்டால் நம்மளை வந்து அவள் வந்து பிளஸ் பண்ணுவா அப்படிங்கிறதுல இந்த மனிதர்கள் ஏன் வந்து வீண் பொழுத கழிச்சுன்ட்ருக்கா அவ வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடலாமேங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கிற சரியா அடுத்தது வந்து இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் இது என்ன அப்படின்னா கிம் கந்தாக கந்தரேபிய பிரலயமுபகத்தாக நெர்ஜராக வா கிரிபிய பிரத்வஸ்தாக வா தருப்பிய ச சரச பலபிரத வல்கலின்ய்ச ஷாக்காக வீக்ஷந்தே என் முகானி பிரசபம் அபகத பிரஷ்ரயானாம் கலானாம் துக்க வித்த ஸ்மய பவன வச ஆனர்த்திதூலதானி அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அதாவது இங்க வந்து ஒரு காட்டுக்கு போனேன்னா அங்க இருக்கிற குகையில் வந்து உனக்கு கிழங்குகள் கிடைக்கும் அவைகள் வந்து இல்லாமல் போல மலையில் இருக்கிறலேருந்து வர அருவிகள்லேருந்து ஜலம் கிடைக்கும் அப்புறம் வந்து விரக்ஷத்தில் இருக்கிற பழங்கள்லேருந்து உனக்கு சாப்பிட்றதுக்கு பழம் கிடைக்க போகிறது அப்புறம் வந்து அதில் அந்த விரக்ஷத்தில் இருக்கிற அந்த பார்க்குன்னு சொல்லுவாளே அந்த அதுலேருந்து உனக்கு வந்து வல்கலை வஸ்திரம் பண்ணிக்கலாம் ஸோ இதை இதனால் இப்படி இப்படி வந்து உனக்கு காட்டில் எல்லாமே வந்து சுலபமாக ஈஸியாக கிடைக்க போகிறது இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பணக்காரன் கிட்ட வந்து போய் ஒரு நல்லவர்கள் வந்து ஏன் பணக்காரர்கிட்ட போய் அவளுக்கு வந்து அவள்கிட்ட போய் யாச்சனாக்கு எதுக்கு நிற்கணும் ஃபஸ்ட்டு யாச்சனா ஏன் பண்ணணும் ஒன்று இன்னொன்று வந்து அப்படி யாச்சனா பண்ணும்போது அவளுடைய அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் இவள் நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்கா இவாள் கொடுக்கலாமா வாண்டாமா அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்மயம் ஸ்மயங்கிறது கர்வம் அந்த கர்வமே வந்து ஒரு காத் காத்தான் அந்த கர்வம் என்கிற ஒரு காத்துனால அசைக்கப்பட்ட அவளுடைய அந்த புருவங்கள் அதாவது இப்படி மேலே தூக்கிக்கிறான் இவா கேட்டிருக்கா நமக்கு கிட்ட வந்து யாச்சனா கோசரம் தானே இவா வந்திருக்கா அவளை வந்து மொல்லமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கர்வம் மனசுல இருக்கு அந்த கர்வமே ஒரு பவன ரூபம் ஒரு காத்து ரூபமா இருக்கு அந்த கர்வம் என்கிற ஒரு காற்றினால் ஆசைக்கப்பட்ட இமைகளினோட இமைகளோடு இருக்கின்ற அந்த அந்த முகங்களை அந்த பணக்காரர்களுடைய முகங்களை இவ வந்து ஏன் பார்க்கணும் இவாளுக்கு தான் எல்லாமே வந்து சுலபமாக வந்து காட்டில் கிடைக்கிறதே அப்படிங்கிற அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த ஸ்லோகம் ஸோ இப்போ வந்து வரி பை வரி மீனிங் பார்க்கலாம் கந்தரேபிய கந்தாக பிரளயம் உபகதாக கிம் கேள்வி கந்தரேபியா அப்படிங்கிறது குகைகளிலிருந்து கந்தாகா அப்படிங்கிறது கிழங்குகள் கிழங்கு முதலிய சாப்பிட்ற விஷயங்கள் அது எல்லாமே பிரளயம் நாசத்தை உபகதாக கிம் நாசத்தை அடைந்து விட்டதா என்ன இல்லையே இன்னும் கடைச்சிண்டுதானே இருக்குது அதுக்கப்புறம் கிரிப்பிய நெர்ஜராக கிம் பிரளயம் உபகதாக கிரி கிரிங்கிறது மலை மலைகளிலிருந்து கிரிப்பியா மலைகளிலிருந்து நெர்ஜராக அந்த மலையிலிருந்து பொழியும் அந்த அருவிகள் அவைகள் வந்து என்ன திருப்பியும் அவைகள் வந்து பிரளயம் உபகத்தாக அவைகள் வந்து இப்போ இல்லாமல் போய்விட்டதா இல்லையே இருந்து தானே இருக்குது மேலும் என்ன அப்படின்னா சரச பல ப்ரதக வல்கலின்ய ஷாக்காக எது அவைகள் என்ன அந்த அப்படிப்பட்ட சாக்கைகள் பிரத்வஸ்தாக தருப்பியக பிரத்வஸ்தாகா ஸோ வந்து என்ன அப்படின்னா சரச பலபுத நல்ல ரசத்தோடு இருக்கின்ற பழங்களோடு இருக்கின்ற மே அதாவது இது எல்லாமே வந்து தருப்பியகக்கு அஹ் அட்ஜெக்டிவா தரு ஆஹ் தருப்பியக தருவிலிருந்து பிரத்வஸ்தாக அந்த ஷாக்காவுக்கு அட்ஜெக்டிவா போகுது சரச பலபுர வல்கலநியஸ்ட ஷாக்காக தருப்பியக பிரத்த்வஸ்தாக கிம் வா அப்படின்னு சொல்லணும் ரசத்தோடு இருக்கின்ற அதாவது ரசத்தோடு இருக்கின்ற அப்படிங்கிறத சொல்றதுனாலே என்னன்னா காஞ்சி போன பழங்கள் இல்லை அவைகளை சாப்பிட்டா ருசிக்கவும் ருசிக்கும் பசியும் ஆறும் ஸோ அந்த அப்படி இருக்கின்ற சரச பலபுரத்தாக ரசத்தோடு ரசத்தோடு இருக்கின்ற பழங்களுடன் கூடின வல்கலின்ய அந்த மறை மறை அரு அந்த பார்க் இருக்கு பாருங்கோ அதையோடு அதையும் வைத்து இருக்கின்ற ஷாகாகா கிளைகள் தருப்பியக விரக்ஷங்களிலிருந்து அவைகள் என்ன பிரத்வஸ்தாகா அவைகள்லாம் வந்து இல்லாமல் போயித்தா நசிந்து விட்டவா அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறது கிழங்குகள் கிடைக்கிறது அப்புறம் பழங்கள் கிடைக்கிறது குடிக்க ஜலம் குடி கிடைக்கிறது அதுக்கப்புறம் இந்த மர உரி கிடைக்கிறது இதெல்லாம் போது என்ன அப்படின்னா ஏது பிரசபம் அபகத பிரஷ்ரயானாம் கலானாம் ஸோ வந்து என்ன அப்படின்னா அபகத பிரஷ்ரயானாம் அப்ப அதாவது பிரஷ்ரயம் அப்படிங்கிறது வினயம் அபகத பிரஷ்ரயம் அப்படிங்கிறது அந்த வினயம் இல்லாமல் வினயம் இல்லாதவர்கள் வினா வினயம் இல்லாதவர்களான கலானாம் அந்த துஷ்டர்கள் கெட்டவர்களுடைய துக்க ஆப்த ஸ்வல்ப வித்த அதாவது ஸ்ரமத்தால் ஸ்ரமம்ங்கிறது எப்படி அப்படின்னா ரொம்ப அவகிட்ட அதி கிளேஷம் அவ கிட்ட வழிஞ்சி அவள் எப்போ கொடுப்பாளோ கொடுக்க மாட்டாளோ அப்படிங்கிற ஒரு 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 மைண்ட் செட்லேயே அவ வீட்டினுடைய வாசல்ல நின்றுண்டு அப்படி ஒரு கஷ்டப்பட்டு என்ன கிடைக்க போகிறது சொல்பம் வித்தம் தான் கிடைக்க போகிறது அந்த ஸ்வல்ப வித்தத்தை கொடுக்கறதுக்கு அந்த சொல்ப வித்தம் அந்த சொல்ப தனம் அதனால ய ஸ்மய ஏவ கர்வ கர்வக அந்த வந்து இவ் இவ்வளோ சிரமப்பட்டாலும் அந்த வினயமே இல்லாத அந்த துஷ்டர்களினுடைய அவள்கிட்ட என்ன கிடைக்கும் சிரமத்தால் கிடைத்த அந்த ஸ்வல்ப வித்தம் ஒரு அல்பதனம் அதனுடைய அதுக்கு என்ன அதை வச்சுட்டுருக்கிறதுனால அவளுக்கு என்ன அப்படின்னா ஸ்மயம் அப்படிங்கிறது கர்வம் அந்த கர்வமாகிற பவன வச ஆனர்த்தித புரூலதானி ஸோ வந்து அந்த அந்த பவனம் அந்த அந்த ஸ்மயம் அப்படிங்கிறது கர்வம் அந்த கர்வமே ஒரு காற்று அங்கே ரூபகாலங்காரம் அந்த காற்றுனால ஆனர்த்திதம் அசைக்கப்பட்ட புரூல புரூலதானி அவைகளினுடைய அந்த புருவங்கள் அவைகளை உடைய முகானி வீக்யந்தே அவைகள் அப்படிப்பட்ட முகங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த மாதிரி அந்த கலாநான முகானி எப்படி இருக்கு அப்படின்னா த அவ புருவத்தை தூக்கின்னு இருக்கா இவாளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா யாச்சனாக்கு தானே வந்திருக்கா அப்படின்னுட்டு அதெல்லாம் நமக்கு தேவையா இங்க வந்து உனக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிறது நிம்மதியாக அந்த காட்டில் வந்து வாழ்க்கையை வந்து யார்கிட்டேயும் யாச்சிக்காமல் நிம்மதியாக தரு வந்து உனக்கு பழம் கொடுக்க பழம் கொடுக்க போகிறதுன்னே சொல்ல போறது இல்லை ப்ரட்சங்கள் எல்லாமே ஃப்ரீ வந்து இருந்துட்டு போயே எதுக்கு வந்து இந்த பணக்காரா முன்னாடி இந்த மாதிரி மானத்தை எழுந்துட்டு யாச்சிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் கவி.